यस्य वाग्भूतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिचिन्तयभृतम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीदेवंशात्मवितामहस्य श्रीवासदूरेः करुणैकमात्रम् श्रीदेवनाथार्यगपात्रबोधम् रामानुजार्यम् कुरुवर्यमीडे। श्रीमच्छीशीलवंश्यादनकगुरुमुनेः नीलमेखाक्षसूरेः तातात्श्रीनादवाप्तश्रुतिशिखरम् साङ्गविज्ञानपूर्णम् श्रीवासात् तातसूरेः नजपतिसहजारातवन्तः प्रधानम् श्रीमन्नारायणाख्यम् शतमुखकुलजम् भावये यायजूकम्। पितामहस्यापि पितामहाय प्रागेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशीलपूर्णाय नमो नमस्तात्। भरताय परम् नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम् यदुपज्ञमशेषतप्रसिद्धाम् प्रथितो राघवपादुकाप्रभावः। ऊजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविताशाकम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीके मुनिसंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादम् कोटजातिपराङ्गतिम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र गतमस्तकाञ्जलिम् वाष्पवारिपरिपूर्णलोचनम् मारुतिर्नम राक्षसान्तकम् वैदेही सहितम् सरुद्रमुदले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामम्। श्रीसीताः लक्ष्मणभरतशत्रुघ्नः हनुमत्समेतसि रघुनन्दनवरब्रह्मणे नमः। ராமர் தன்னுடைய நட்புக்காக பிரதிஜை பண்ணார். அக்னி சாட்சிகமான ஒரு நட்பு ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும். அந்த பிரதிஜை பிரகாரம் தான் பின்ன தன்னுடைய காரியத்தா என்ன செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னமோ அதை பண்ணு. தன்னிடத்துல சரணாகதி பண்ண சுக்ரீவனுக்கு அவன் இழந்த நாட்டையும் மனைவியும் மீண்டும் பெரும்படியாக பண்ணி அனுகிரகம் பண்ணார். சுக்ரீவனுக்கும் பட்டாபிஷேகம் விசேஷமான முறையில் நடந்தது. அபிஷிக்தே சுக்ரீவே பிரவிஷ்டே வனரே குஹம் அஜகாம சஹபிராத்ராமஹாப்ரவணம் கேயம். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. பண்ண உடனே ராமர் என்ன பண்ணார், வருஷா காலம் வந்துடுத்து, இந்த 4 மாச காலம் எங்கேயும் போக முடியாது, யாராலையும் போய் சீதையை தேடுறதுக்கெல்லாம் அவகாசம் இல்லைன்றதுனால, அது ஒரு காலம் அனுகூலம் இல்லைன்றதுனாலையும் ராமர் அங்கேருந்து பிரசவடம்னு சொல்லக்கூடிய ஒரு மலை, அதெல்லாம் மல்யவன்ற ஒரு குகை, அந்த குகையில பட்டு போயிட்டார். அவ அங்க போயிட்டு இயங் கிரிகுஹா ரம்யா விசாலா யுக்த மாருதா அஸ்யாம் வத்ஸ்யாம சௌமித்ரே வருஷராத்திரம் அறிந்தமா. இந்த இடத்துல நாம் இது ரொம்ப ரம்யமா இருந்துருக்கு, இந்த இடத்துல இந்த வருஷ காலம் முழுக்க நாம வசிக்கலாம் என்பதாக சொல்லி லக்ஷ்மணரும் ராமரும் அங்கேருந்து போயிட்டு அந்த அங்க போய் இருந்துட்டு செய்யும் அவருடைய மனசுல ஒரே சிரமம். எப்ப பார்த்தாலும் அவளையே சீதா பிராட்டியே நினைச்சிருக்கு. ஹிருதாம்பி பாரியாம் ஸ்மரதா பிராணேபியோ பிகரியசி உதயாபியுதிதம் திருஷ்டா சசாங்கஞ்சு விசேஷதா அவ்வேத நதம் நித்ரா நிசாச சயனம் கதம். ராத்திரியில தூக்கமே வருது இல்லையா, அது அதையும் சந்திரன் பூர்ண சந்திரன கணக்கு பார்த்தேன்னாக்கா அப்ப பார்க்கச்செல்லாம் சீதா பிராட்டியே நினைச்சிருக்கிறான். அவர் தூங்காதையே இருந்திருந்தாராம். லக்ஷ்மணம் அதே மாதிரிதான் இருந்தாராம். துல்ய துக்கோ பிரவீத் தாத்தா லக்ஷ்மணோன்மயம் வச்சா, இது அவருக்கும் சமமான இதோடு அந்த மாதிரி கஷ்டத்தோடு இருந்திருந்தா கூட இவர் ராமர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு
பார்த்து அவர் அப்பப்போ ஒரு தேத்தரவு சொல்லியிருந்தேரா, நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, என்ன பண்றது, இது ஏதோ ஒரு கால விசேஷம், நமக்கு இப்படி சிரமப்படும்படியாக ஆயிடுத்துன்னு சொல்லி, சோச்சதோஹியவசீதந்தி சர்வார்த்தா விதித்தம் ஹீதே பவான் கிரியாபரோ லோகே பவான் தேவபராயணஹாம் ஆஸ்திகோ தர்மசீலச்ச வியவசாயிச்ச ராகவ நியவசிதா சத்ரும் ராட்சசந்தம் விசேகதா சமர்த்தத்வம் ரணேகந்தம் விக்ரமே ஜிம்மகாரிணம். இவன் ஒரு பெரிய தவறை பண்ணிருக்கான், ஒரு பெரிய பாபகரியத்தை பண்ணிருக்கான் ராவணன். இந்த ராவணனை அழிக்கணும் அப்படின்னாக்கா அழுதுண்டு உட்கார்ந்துருந்தாக்கா ராவணன் அழிக்க முடியாது. ஆகையால இதுக்கு உண்டான காரியத்தை நம்ம பண்ணணும். அந்த காரியத்தை பண்ணோம்னாக்கா அதுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பாகவும் நாம ஒரு பிளானோட காரியம் பண்ணணும். அப்படி பண்ணதான் பண்ண முடியும். உம்முடைய பராக்கிரமத்துக்கு எல்லாமும் பண்ண வேண்டும். எல்லாம் எதவானோ லோக மொத்தத்தையும் ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் உமக்கு இருந்துருக்கு. ஆகையால நீ வந்து இந்த கோலம் இந்த காலம் போகட்டும், சாத்காலம் போகட்டும், அது வரைக்கும் நாம கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறமா எப்படி பிளான் பண்ணி ராவணனை அழிக்கலாமோ அந்த காரியத்தை பண்ணலாம் அப்படின்னு அவர் லக்ஷ்மணர் ராமனுக்கு சொல்லுறா. இப்படி இவ ரெண்டு பேரும் இதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ வருஷா காலம் முடிஞ்சு போச்சு, சேதாரம் 4 மாசம் ஆச்சு, அப்பவும் சுக்ரீவன் வரல. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணாலும் கூட இவன் வந்து தன் அந்த காலத்தை முடிஞ்ச உடனே அயம் அத்தியாய சமய சாமகானாம் உபஸ்தித விவருத்த கர்மாயதனோ நூனம் சஞ்சித சஞ்சய ஆஷாடீம கிருபகதோ பரத கோசலாந்தித நூனம் ஆபூரியமானாக சரவியா வர்த்ததே ரய மாம் சமீட்ச சமாஜாந்தம் அயோத்தியாய இவஸ்வன. அவர் இந்த ஒவ்வொரு காலத்தையும் அவர் சொல்லிட்டே வரு, இந்த காலம் வந்திருக்கு, இந்த காலம் வந்திருக்கு, சமகாலம்லாம் ஆவணி மாசத்துல அத்தியனம் இது பண்றவா, ஆவணி மாசத்துல அவளுக்கு உபாக்கிரமா, அந்த மாசம்லாம் தாண்டி போச்சு, இன்னும் அவெல்லாம் வரலையே வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு இருக்கார். அதோட இந்த காலம் மொத்தம் முடிஞ்சு போச்சு, தன்னுடைய காரியமும் ஆயிடுச்சு சுக்ரீவனுக்கு. ஆனா தன்னுடைய காரியம் ஆன உடனே ராமனுக்கு பண்ணி கொடுக்குறேன்ற காரியத்தை செய்யாத அங்கேயே உட்காந்துருக்கானே. ஸ்வயமேவகி மிஸ்ராமே ஜாத்வா காலம் உபாகத்தம் உபகாரத்து சுக்ரீவோ வேட்சதே நாத்திர சம்சயம். அவர் சுக்ரீவன் அவனுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன், இந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்துருவேன்னு நினைக்கிறேன்னு முதல்ல சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஆனா அவர் வந்த பாடில்ல. சுக்ரீவனுக்கு ஹனுமான் சொல்ற, நாம ஏற்கனவே சொல்லிருக்கோம் ராமருக்கு உபகாரம் பண்ணிருக்கோம்னு சொல்லிருக்கோம். ஆகையில நம்ம சேர்ந்தவாள்லாம் யார் யாரெல்லாம் நமக்கு மித்ராளா இருக்காளோ அவ எல்லாரையும் வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். யோகி மித்ரேஷு காலத்தியா சததம் சாது வர்த்ததே சத்தராஜ்யம் கீர்த்திச்சா பிரதாபஷாபி வர்த்ததே. யாரெல்லாம் நம்மளுடைய நம்மளோட நல்ல எண்ணத்தோட இருந்துட்டு இருக்காளோ அவளோட நாம்பளும் நல்ல முறையோட நாம நடந்துட்டோம்னா, அப்படி யார் நடந்துட்டு இருக்கிற அரசர்கள் இருக்காளோ அவளுடைய புகழும் ராஜ்யமும் ஸ்திரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியாக நம்மளோட ரொம்பவும் பிரீத்தியோட இருந்துருக்கிற ராமனுடைய காரியத்தை நாம முடிச்சு கொடுக்கணும் என்பதாக சொல்ற. சொன்னா இதெல்லாம் இவ ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கா, வந்துருவேர் வந்துருவேர்னு ராமரும் பார்த்துட்டு இருக்கு. இந்த சரத்காலமும் போயிடுத்து, வருஷா காலம் போய் சரத்காலமும் போயிடுத்து. சரத்காலம் போயிட்டு போனாலும் அப்புறமும் வரல. சத்வாரோ வார்ஷிகா மாதா கதா வருஷசதோபமஹா நம்ம சோகாந்தி தத்துவ கதா சீதா உபஸ்திதாம். இந்த 4 மாசம் போனது இருக்கு பாரு, எனக்கு 100 வருஷம் போன மாதிரி இருந்துட்டு இருக்கு ராமர் சொல்ற வார்த்தை. நம்ம சோகாந்தி தத்துவ கதா சீதா உபஸ்திதா சீதையை பார்க்காமல் இப்படி 4 மாசம் போனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. கிருபாம் ந குருதே ராஜா சுக்ரீவோ மயி லக்ஷ்மணா அநாதோ ஹிருதராஜ்யோகம் ராவண. அந்த ராஜான்னு சொல்ற, இனிமே ராஜா ராஜான்னு சுக்ரீவன் சொல்லுவேன், யாரு ராமர் சொல்லுவேன். இவர் சக்கரவர்த்தி திருமுகனா இருந்துட்டு இவர் இன்னும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கல. ஆனா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டதுனால சுக்ரீவன் ராஜாவும்,
இவர் சாதாரண மனுஷரா, இவர் சொல்றாரு. அப்போ கிருபாம் குருதே ராஜா சுக்ரீவோ மயி லக்ஷ்மணா, அந்த சுக்ரீவ மகாராஜா என்னிடத்துல அனுகிரகம் பண்ணதில்லை, கிருப பண்ணதில்லை அப்படின்னு சொல்ற. ஏன் கிருப பண்ணல அப்படின்னா, அதுக்கு ராமர் சொல்ற, அநாதா ஹிருதராஜ்யா அகம் ராவணேன தர்ஷிதா தீனஹா தூர கிரகா காமி மாஞ்சைவ சரணங்கதா இத்யேதை காரணைஹி சௌம்யா சுக்ரீவஸ்ய துராத்மனஹ அகம் வானரராஜஸ்ய பரிபூதா பரந்தபா. ஒரு அஞ்சாறு காரணங்கள் அடிக்கிட்டு போறேன் ராமர். தன்னை சுக்ரீவன் தனக்கு தன் விஷயத்துல அனுகிரகம் பண்ணாததுக்கு என்னென்ன காரணம் பாருங்க. முதல் காரணம், தான் அநாதனம், ராமர் அநாதனம், யாரும் அவருக்கு துணை வருவதற்கு யாரும் இல்லாதவராக இருந்திருக்கிறவர். ஹிருத ராஜ்யா, ராஜ்யத்தை இழந்தவர். ஆகையால இவருக்கு என்ன நாம பண்றது, இவர் ராஜாவா இருந்தாலாவது பண்ணலாம், அதுவும் இல்லை இவருக்கு என்ன நாம பண்றதுன்னு வாய்மொண்டிருக்கோம். ராஜ்யத்தை இழந்தவர். அகம் ராவணேனுக்கு தரிசித்தா, ராவணனாலே பீடிக்கப்பட்டவர், மனைவியையும் இழந்தவர். மனைவியை இழுக்கிறதோடு மாத்திரமில்ல, அது ராவணன் அதாவது சாதாரணமா ஏதோ வேற காரணத்தால இழந்தா பரவாயில்ல, ராவணனாலே பீடிக்கப்பட்டு இழந்தவராக ஆயிட்டார். ஒன்னு தீனகா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவராக இருந்திருக்கார். தூர கிரகா, ஏதோ பக்கத்துல கணக்கு ஆம் இருந்துன்னாக்கா அவெல்லாம் அவளை சேர்ந்தவெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணலாம்னு சொல்ல, இவருக்கு சகாரம் பண்ணலாம்னா, இங்க பக்கத்துல யாரும் அவரை சேர்ந்ததா யாருமே கிடையாது. அயோத்திக்கு போனாதான் பரத சத்ருகன் வருவா. ஆகையில எங்கேயோ இருந்துருக்கவ. காமி, காமி சீதையே நினைச்சுட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுன் இருக்கவ. மாஞ்சைவ சரணம் கதா, மாம்னு சொல்றதுனால சுக்ரீவன், தன்னையே அண்டினவனாக தன்னிடத்துல சரணாகதி பண்ணவனாக இருந்திருக்க. இத்தேதைஹி காரணைஹி, இந்த காரணங்கள்னாலதான் சோக்கு சுக்ரீவஸ் அவர் சௌமியா லக்ஷ்மணனை பார்க்க சொல்ற. சுக்ரீவஸ் துராத்மனா அகம் வானரராஜத்து பரிபூதா பரந்தபா. அந்த சுக்ரீவனராஜனுக்கு தன்னை பத்தி தெரியாத போயிட்டு அவ இப்ப துராத்மான்னு சொல்றேன். குஜராமின ராஜான்னு சொன்ன சுக்ரீவன இப்ப 4 மாசமா வராததுனால, தன்னை இப்படி இல்லாம நினைக்கிறான்றதுனால தானே இவன் தன்னிட்ட 4 மாத காரியம் முடிஞ்ச உடனே வராத போயிட்டான். இது பாரு அப்படின்னு சொன்ன. சரி நீ ஒரே ஒரு காரியம் பண்ணு, ச கிஷ்கிந்தாம் பிரவிசத்துவம் புரூஹி வானர புங்கவம் மூர்க கிராம சுகே சக்தம் சுக்ரீவம் வச்சனான் மமா. மூர்க்கம் கிராம சுகே சக்தம் சுக்ரீவம் வச்சனான் மமா. நீ ஒரே ஒரு காரியம் பண்ணு லக்ஷ்மணா, இங்கிருந்து நேர கிஷ்கந்தைக்கு போ. அந்த கிஷ்கந்த உள்ள போய் அந்த ஒரு கிராமியமான ஒரு சுகத்துல இழந்து இருந்துருக்கிற சுக்ரீவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்ன. என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறேன். நான் சுங்கஜித பந்தா ஏனவாலி ஹதோகதா சமயே திட்ட சுக்ரீவ மாவாலி பதமன்பகாக நச சங்குஜித பந்தாக. உன்னுடைய அண்ணா வாலி போன வழி இருக்க அது அடைஞ்சு போல, இன்னும் அப்படியே திறந்துதான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோன்னு போய் சொல்லு அப்படின்னா. சமய திஷ்ட சுக்ரீவ மாவாலி பசமன்பகாக, நீ என்ன நாம ரெண்டு பேரும் என்ன உடன்படிக்கை பண்ணமோ, என்ன சத்திய பிரதிஜை பண்ணமோ, அந்த பிரதிஜை பிரகாரம் நீ நடந்துக்கோ. வாலியினுடைய வழியில போகணும்னு நீ ஆசைப்படாத, இத போய் சொல்லு. ஏகேவ ரணேவாலி சரேண நிகதோமயா ஸ்வாந்து சத்யாதிகிராந்தம் ஹனுஷ்யாமி சபாந்தவம். வாலிக்கும் உனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துருக்கு. நான் என்னுடைய பாணத்தினால வாலி ஒருவன் தான் அழிந்தான். நீ சத்திய பிரதிஜைய மீறினியானால் நீ ஒருவன் மாத்திரம் இல்ல, பூண்டோட நீ அழிஞ்சு போயிடுவ. இத மாத்திரம் நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லு அப்படின்னா. குருஷ்வ சத்தியம் மமவானரேஸ்வர பிரதிஷ்ருதம் தர்மம் அவேட்சே சாஸ்வதம். நீ தர்மத்தை, சாஸ்வதமான தர்மத்தை பார்த்து நீ சத்தியத்தை கடைபிடிப்பாயாக போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு லக்ஷ்மணன் இடத்துல. லக்ஷ்மணர் எப்பவுமே கோபக்காரர்,
அதுல இவர் வேற இவ்வளவு கோபத்தோடையும் கஷ்டத்தோடையும் கோபத்தோடையும் சொன்னதை கேட்ட உடனே லட்சுமணன் சொல்றார், நான் வானரஸ்தானி சாதவிருத்தே நமன்யதே கர்மபல அனுஷங்கானு நபோக்ஷதே வானரராஜ லட்சயம் தசாகி அதிக்கிரமத்தேச புத்தி. யாரோட நீ பிரதிஜை பண்ண உடன்படிக்கை பண்ணிட்டு குரங்கோட, குரங்கு குரங்கு புத்தி தானே காண்பிக்கும், குரங்கு நடத்துல போய் நம்ம எதிர்பார்க்கலாமான்னு சகாயம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாமா, அதன் காரியம் ஆயிடுச்சுன்னா அது போயிடும். ஆகையில என்ன வானரகா சாஸ்திரத்து சாதுவிருத்தை, சாதுக்கள்லாம் நடந்துக்கிறப்படி அந்த வானரம் நடக்குமான்னா நடந்துக்காது. நமன்யத்தே கர்மபலான் சங்கான்னு, இது நம்ம ஒரு தப்பு காரியம் பண்ணோம்னா அதுக்கு பலன் விபரீதமாகும், இதெல்லாம் என்ன பண்றதுன்னு அதுக்காக ஜாக்கிரதையா இருக்கணும்னு, தப்பு காரியம் பண்ணாதெல்லாம் அது இருக்காது. நான் ஒரே வழியா பண்ணிடுறேன், அந்த சுக்ரீவனால வானரராஜ லட்சுமிய அடைய முடியாதபடி நான் அவனை அழிச்சுடுறேன்னு சொல்லி அவ்வளவு கோபமா சொல்ற. அப்ப சொல்ற கோப மாறியேன யோகந்தி சவீரகா புருஷோத்தமஹா நகிவை தத்விதோ லோகே பாபமேவம் சமாச்சரேத்து. இவ்வாறு லக்ஷ்மணா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அவன்கிட்ட போய் சாமதான பேதம்னு சொல்லக்கூடிய முறையில நீ சொல்லு. எவன் கோபத்தை அடக்கிறானோ கோபத்தை ஜெயிக்கிறானோ அவன் தான் புருஷோத்தமன் சொல்லப்படுகிறவன், சிறந்தவனாக சொல்லப்படுகிறது. ஆகையால நீ நல்ல மனுஷனா இருக்கிறதால கோபத்தை அடக்கி நீ அவனிடத்துல போய் சுக்ரீவனிடத்துல போய் சொல்லுன்னார். கோபத்தை அடக்குன்னு ராமரோட சொல்லிட்டே தவிர அவரால் அடக்க முடியல, அங்கேருந்து போறேறான். போச்சையே தூர தூர காலை வச்சு வேகம் வேகமா நடந்து போறேறான், அரமணையில போக வேண்டியது 5 நிமிஷத்துல நடந்து போயிடுறான். சிலாஸ்ட சகலீகுருவன் பத்யாம் கஜை வாசுகா தூரம் ஏகபதம் தெக்வா ஜயோ காரியவசா திருத்தம். அந்த போகச்சேயே இந்த கல்லெல்லாம் கூட பொடி பொடியா ஆயிடுறதான் லக்ஷ்மணருடைய திருவடி. ரோஷான் பிரஸ்பரமானோஷ்டா சுக்ரீவம் பிரதி லக்ஷ்மணம். அந்த சுக்ரீவன் இடத்துல இருக்கிற கோபத்தினால உதடுகள்லாம் துடிக்கிறதாம். அப்படி போய் கிடு கிடுந்து போறவர் ததா சுக்ரீவ பவனம் பிரவிஷ ஹரிபுங்கவா குரோதம் ஆகமனம் செய்வ லக்ஷ்மணன் நிவேதையன்னை. தன்னுடைய கோபத்தையும் லக்ஷ்மணன் வந்திருக்கேன்றதையும் அந்த சுக்ரீவ பவனத்துல போய் சொல்றாம். அப்ப போனா அங்க இருந்துருக்கிற குரங்குகள்லாம் பயப்படுறான், என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாத வருகலாம். அங்கேருந்து அங்கதன் ஓடி வரையறான், அங்கதன் ஓடி வந்தாக்க அங்கதன் போய் சொல்றாம் சோங்கரம் ரோஷ தாமராட்சா சந்திதேச மகாயசாக சுக்ரீவா கச்சதாம் வத்த மமாகமனம் வச்சுதான். அங்க பாருங்க படம் போடுறேன், வத்சான்னு சொல்றேன். அங்கதனிடத்துல கோபம் இல்லையா, அங்கதன் குழந்தையா, ஆனா சுக்ரீவனிடத்துல தான் கோபமா. வத்ச அங்கதா நீ போய் சொல்லு, உங்க சித்தியாவன் போய் சொல்லு. ரோஷ தாமராட்சா கண்ணெல்லாம் செவ்வந்து போயிருக்கான் அந்த கோபத்தினால. நீ போய் உங்க சித்தியாவன் சொல்லு, நான் வந்திருக்கேன் லட்சணம் வந்திருக்கேன் சொல்லுன்னு ஓடுறான். அங்கேருந்து அங்க போய் அங்க சுக்ரீவன் கிட்ட போய் சொல்றான், சங்கிருஷ்யபாதோபிதுருக்ரதேஜா ஜக்ராஹமாதுவரேவ பாதோ பாதோருமாஜாச்சனி பீடயித்வா நிவேதயாமாச ததஸ்ததர்த்தம் அதங்கதஸ்தஸ்ய சுதீவ்ரவாச சம்பாந்த பாவா பரிதீன வக்த்ரஹ நிர்கத்ய பூர்வம் ப்ரபதே ஸ்தரஸ்வி அதோரு மாயாச்சரணோ வவந்தே. சுக்ரீவன் தன்னுடைய மனைவி ருமையோட இருந்துருக்கான், தாரையோட இருந்துருக்கான். அங்க போய் சுக்ரீவன் இடத்துல காலில் விழுறான், ஏறெடுத்து பார்க்கல. பக்கத்துல இருக்கிற ருமைன்ற சொல்றான், தாரைன்ற சொல்றான். அங்கது பாரு லக்ஷ்மணர் வந்திருக்கே, அவருடைய கோபத்தை பார்த்தா எல்லாமே நடங்கிறது நடுங்கிறது. ஆகையால நீ பார்க்கணும், என்ன ஆகுமோ தெரியாது, அவரை பண்ணும் வாய்மூன்றிருக்காராம் சுக்ரீவன். அப்ப பாக்க அயஞ்ச தனேஹா ராஜன் தாராயா தைதோங்கதா லக்ஷ்மணேன சகாசந்தே பிரேரித துறையானகா. இவர அப்ப தார பக்கத்துல இருந்துட்டு சொல்றாளாம், மந்திரிகள்லாம் வந்து சொல்றாளாம், ஐயோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டவங்களே, இந்த உண்மையில லக்ஷ்மணனை எப்படியானா சமாதானப்படுத்தணும்,
இதுக்கு என்ன பண்றதுன்னு சொன்னீங்க, எல்லாம் யோஜனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்துட்டே மந்திரிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. மந்திரிகள் எல்லாம் கூட்டா அதுல முக்கியமான மந்திரி ஹனுமான் வரே. ஹனுமான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போறேன், கிருதாபராத சேகிதே நானே பசியாமியம் கமம் அந்தரேன் அஞ்சலியும் பத்வா லக்ஷ்மணத்தை பிரசாதனாக்கு. நீ போய் லக்ஷ்மணர் திருவடியில விழு, அவர் அஞ்சலி பண்ணு, கை கூப்பு. அது தவிர தப்பு பண்ணவாளுக்கு வேற வழி எனக்கு தோணல. ஆகையால அந்தரேன் அஞ்சலியும் பத்வா லக்ஷ்மணத்தை பிரசாதனாக்கு. இந்த கை கூப்பிடுறது தவிர வேற ஒண்ணும் இல்லை. கை கூப்பி லக்ஷ்மணனுடைய அனுகிரகத்தை அவருடைய கோபத்தை தணிக்கிறது தான் சிறந்த வழியாக தோன்றது. நீ அதை போய் பண்ணணும்னு ஹனுமார் சுக்ரீவனுக்கு சொல்ற, ஹிதத்தை சொல்ற. அப்போ பிரதிசமாதிஷ்டோ லக்ஷ்மண பரவீரா பிரவிவேஷ குஹாம் ரம்யாம் கிஷ்கிந்தாம் ராமசாசனாத். இது பார்த்துட்டே இருக்கு லக்ஷ்மணர் எவ்வளவு நான் எல்லாம் காத்துருக்க முடியாது, வேகமா போகணும்னு கிளம்புக்கு. குஹை உள்ள பார்த்து சொன்னேன், அதுக்கு சொன்னதுக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் வரல. வர வரைக்கும் காத்துருக்க முடியாதுன்னு குஹை உள்ளேயே நுழைஞ்சிட்டேன், கிருஷ்ணந்தா உள்ளேயே நுழைஞ்சிட்டேன். நிஸ்வசந்தும் தந்திருக்கா கிருத்தம் தசரதாத்மஜம் பபூ ஹரயஸ்திரஸ்தா நகைனம் பரியவாரையன்னு. அங்க இருக்கிற குரங்கு ஒரு குரங்குடோ இவரை தடங்கலையாம், தடுக்கலையாம். எல்லாம் பயந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி போறதும். அவர் ஏழு கட்டு எட்டு கட்டு இருக்கு, அது உள்ளுக்குள்ள சுக்ரீவன் இருந்துட்டு இருக்கான். அந்த காலத்து வீடாட்டம், அந்த அவர் போறத பார்த்த உடனே கிட்டு 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 கிட்டுன்னு உள்ள நுழையிறான். ஏழாவது கட்டுக்கு வந்துட்டேறவர். சத்தகட்சா தர்மாத்மா யானாசன சமாவிரதாக ததர்ஷ சுமஹத் குப்தம் ததர்ஷ அந்தப்புறம் மகத்து. அந்த இடத்துல ரொம்ப ஒரு அந்த இடத்துல ஒரு அந்த புறத்தை பார்த்தேறான். அங்க போய் அது வரைக்கும் அவர் போயிட்டேறான். போன பிற்பாடு அந்த இடத்துல கூஜிதம் நூபுராணாஞ்ச காஞ்சியினாம் நிசனம் ததா சனிசம் தத ஸ்ரீமான் சௌமித்ரி லஜ்ஜிதோ பவத்து. அந்த இடத்துல சதங்க ஒலி பாட்டு ஒலி இதெல்லாம் கேட்டுதான். இதை கேட்ட உடனே அந்த அதுக்கு மேல அவர் போகலையா, அந்த இடத்துல போய் லஜ்ஜிதா என்பதாக சொல்றார். வெட்கப்பட்டு இருந்தது. உள்ள நடக்கிறது ஏதோ சுரத்தி இவளோட ஒரு பெண்களோட கூட சுகமாக இருந்துருக்க சுக்ரீவன்றது தெரிஞ்சிருந்த. இந்த சமயத்துக்கு நாம உள்ள போக கூடாதுன்றது தெரிஞ்சது. ஆனா கோபமா திரிக்க கோபம், ராமகாரியத்தை பண்ணாமல் தன்னுடைய சுகத்துல இழிந்திருக்கானேன்றதுனால சுக்ரீவன் மேல பெரிய கோபம். தான் உள்ள போறதுக்கு சங்கோச்சம், தான் வந்ததை தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கிறது? சின்ன காரியம் பண்ற. அவர் வில்லு அம்புமா தானே போனேன், அந்த வில்லுனால ஒரு பெரிய சப்தத்தை எழுப்பினேறான். அந்த சப்தத்தை எழுப்பின உடனே படுக்கையில படுத்துட்டு இருக்கிற சுக்ரீவன் துகில் கிழ விழுந்துட்டானா, தாங்க முடியலையா அவளுக்கு. இப்போ தரிசனே விசுத்தாத்மா நஸ்மகோபம் கரிஷதி நகி ஸ்திரீஷு மகாத்மானா கொசித் குருவந்து தாரணம் துவயா சாந்தைர் உபக்ராந்தம் பிரசன்னேந்திரிய மானசம் கதா கமலபத்ராட்சம் திரக்ஷாம் மிகம் அறிந்தமும் நாக்கணக்கு. அப்ப சுக்ரீவன் இதுல மாத்திரம் ரொம்ப கெட்டிக்கார. சுக்ரீவன் சொல்றான், பக்கத்துல தாரை இருந்துட்டு இருக்கா, தாரை கிட்ட நான் கணக்கு இப்ப நேர கணக்கு போனேன்னாக்கா என்ன அப்படியே பொசிக்கிடுவேர் லக்ஷ்மணன். ஆகையால நான் இப்ப நேர போல, தாரைய பார்த்து சொன்ன நீ இப்ப போ. உன்ன கணக்கு பார்த்தையான்னாக்க அவருடைய கோபம் குறைஞ்சு போயிடும். நீ பெண் தானே, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் தலையை குனிஞ்சின்றவர். நகி ஸ்திரீஷு மகாத்மானா கொச்சித் குறியந்தி தாரணம் பெண்களிடத்துல மகாத்மாவாக இருந்திருக்கவா பெண்களிடத்துல ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆகையால நீ போய் முதல்ல லக்ஷ்மணனை சமாதானம் பண்ணி அவரை ஓரளவு குறைச்சின்னு வந்து எனக்க நான் அதுக்கப்புறமா வரேன். இது தவிர வேற வழி தெரியல, அகல் நீ போகணும்னு சொல்லி தாரையே அனுப்பிச்சு வைக்கிறானா சுக்ரீவன். அப்போ போற கோச்சு தார போற, அவ எப்படி போறான்றத வால்மீகி பகவான் சொல்ற. சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலாக்ஷி பிரளம்ப காஞ்சி குணஹே மதுமுத்ரா சலக்ஷண லக்ஷ்மண தன்னிதானம்
நமிதங்கி இவ்வளவு நாள் போகத்தை அனுபவிச்சுட்டான். அனுபவிச்சு அந்த துரத்தியிலேருந்து வந்து இறங்கி நடந்து வர அவளால அந்த பாதத்தை எடுத்து நடத்த வைக்க முடியலையா. அங்கங்க தடுக்கி தடுக்கி உயரலாம். சாப்பிரஸ்கலந்தி மதவிஹ்வாலாட்சி நிறைய பானங்கள்லாம் குடிச்சிருந்ததுனால கண்ணெல்லாம் செவந்து இருந்துட்டு இருக்கான். அந்த கண்ணை பார்த்தாலே அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். பிரலம்ப காஞ்சி குணகே மதூத்ரான் இவ போட்டு இருக்கிற பூஷணங்கள்லாம் தாறுமாறா இருந்துட்டு இருக்கான். புடவையும் தாறுமாறா இருந்துட்டு இருக்கான். சலக்ஷணா லக்ஷ்மண சன்னிதானம் ஜகாம தாராணமிதங்கி சுகத்தை அனுபவிச்சுட்டு தூங்கி எழுந்து வர மாதிரி அப்படியே வரது பாராளாம். இது வரது பார்த்த உடனே லக்ஷண அப்படியே தலைய கவுந்துட்டேயானவர் தாராணம் அவள் குனிந்த ஒரு சரீரத்தோட கூட வளைந்த சரீரத்தோட லக்ஷ்மண்ட வரன்ற இப்படிப்பட்ட நிலையில வர தாரைய பார்த்து அவ அப்படியே லக்ஷண கீழே குனிஞ்சுட்டேரான். நேரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிங் கோபமாலும் மனஜேந்திர புத்திர கஸ்தேன சந்திஷ்டதி வாங்கு தேசையும் அவ தாரா சொன்னான். மூவாச்ச தாரா பிரணய பிரகல்பம் பாக்கியம் மகார்த்தம் பரிசந்த ரூபம் கிங் கோபமூலம் மனஜேந்திர புத்திர கஸ்தேன சந்திஷ்டதி வாங்கு தேசையும் கசுஷ்க விருட்சம் வனமாபதந்தம் தவாக்னி மாசீதி நிர்வீசங்கா உம்முடைய கோபத்துக்கு காரணம் என்ன சுவாமி தேவர்தான் சொல்லிட்டு இருந்தோம். யார் உம்முடைய இத்தனை கோபத்துக்கும் காரணமாக இருந்திருக்கான். யார் ஒரு சாதாரண நம்ம காட்டுல சுஷ்கமா போயிடுச்சு அதாவது பட்டு போன மரம் இருக்கு அந்த மரத்துல நெருப்பு வச்ச மாதிரி உமக்கு ஒரு சோகம் வந்திருக்கேன் இதுக்கு காரணம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றேன். அப்போ லக்ஷ்மணன் சொல்ற இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்ரீவன் தான் வேற ஒண்ணும் இல்ல. மாதாஸ்துதா பிரமாணம் பிரபகேஸ்வரஹா வதீதாஸ்தானு மதோதக்ரோ வேறன் அவபுத்தியே நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க உங்க ராஜா சுக்ரீவன் தான் இது மொத்தத்துக்கும் இந்த கோபத்துக்கு காரணம். 4 மாசம் ஆயும் 4 மாசம் முடிஞ்சு போயும் அவனுடைய உடன்படிக்கை பிரகாரம் பிரதிஜ்ஞ பிரகாரம் நடந்து கொள்ளல இன்னும் சுகத்தை அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆகையால நீ போய் சொல்லு இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்ரீவன் தான் சொல்லு. இது ராம சொல்ற தம் அப்பிரதிஹிதம் குருத்தம் பிரவிஷ்டம் புருஷரடபம் சுக்ரீவோ லக்ஷ்மணன் திருஷ்டா பபூவ வெசிதேந்திரியா அது கொஞ்சம் மொள்ள சொன்னா இதெல்லாம் அவ கொஞ்சம் சாதாரணமா சொல்லி பாக்குறான். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவரோட சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும் அவரும் நல்லதான் பண்ணார். ராமரை தான் எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்க ஆகையால நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சுக்ரீவனுக்கு முள்ள லக்ஷ்மணனுடைய இப்போ ஓரளவு சரிப்படுத்திருக்கார். இருந்தாலும் முள்ள போறான் லக்ஷ்மணன் கிட்ட சுக்ரீவன் போறான். போன உடனே குருத்தம் விஸ்வசமானந்தம் பிரதீப்தம் விஸ்வதேஜசாம் பிராதரு வேதன சந்தப்தம் திருஷ்டாத்மகம் தமையனுடைய கஷ்டத்தை பிரத்யக்ஷமா பார்த்திருந்தவர் லக்ஷ்மணர். அதே கோபத்தோட இருந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட மல்ல போறாராம். உத்தபாத ஹரிசிரேஷ்டா சௌவர்ணமாசனம் பெரிய தங்க ஆசனத்துல உட்கார்ந்த சுக்ரீவன் அந்த ஆசனத்தை விட்டுட்டு அவனிடத்துல வந்துறான். அவன் போய் நிக்கிறான். எந்த உடனே கடகட கடகட்டு பேசுற லக்ஷ்மணர் சத்வாபிஜன சம்பன்னா தானுக்ரோச ஜிதேந்திரியா கிருதஜன சத்யவாதீச்ச ராஜா லோக மகீயதே உலகத்துல எப்படிப்பட்ட ராஜா கொண்டாடுறா தெரியுமா? அவர் சத்துவ புத்தியோட ஹிதத்தோட இந்திரியங்கள் புலன்களை அடக்கி தயையோட என்ன சத்தியமாக நடந்து வாதி தான் எப்படி எப்படி எல்லாம் உடன்படிக்கை பண்ணினமோ அதுவும் பிரகாரமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ராஜாவை தான் உலகத்தார் கொண்டாடுவார். மிச்சா பிரதிஜான் குருதே கோன் பிரசம்சா தரஸ்தா தரஸ்ததா பொய் சொல்றது ஒரு பிரதிஜை பண்ணி அந்த பிரதிஜையை அதிலங்கனம் பண்றது துளி கூட தய இல்லாத இருந்துருக்கு அப்படிப்பட்டவனை எவன் கொண்டாடுவான் நான் சொல்றேன்.
உலகத்துல சொல்றேன் சதம் அஸ்வான்றதே ஹந்தி சஹசிரந்து கவான்றதே சதம் அஸ்வான்றதே ஹந்தி. அஸ்வம் குதிரை விஷயமான பொய் ஒருத்தன் கணக்கு சொன்னான்னாக்க அவனுக்கு 100 பங்கு பாப்பம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சஹசிரந்து கவான்றதே பசு விஷயமான பொய் சொன்னுமானாக்க அப்போ 1000 பாப்பம் வரும். ஆத்மானம் சுவஜனம் ஹந்தி புருஷா புருஷான்றது புருஷன் ஒரு மனுஷனிடத்துல கணக்கு தவறு நடந்து தவறாக நடந்து கொள்வோம் ஆனால் அவனையும் அழிக்கிறது அவனை சேர்ந்தவாளையும் அது அழிச்சு விடும் என்பதாக சொல்லியிருக்கு. ஆகையால பூர்வம் கிருதார்த்தா மித்ராணாம் நத் பிரதிகரோதி கிருதக்னா சர்வபூதானாம் சவத்யா பிரவகேஸ்வர. ஒரு நண்பனிடத்துல ஒரு காரியம் பண்றேன்னு ஒத்துன்ட்டு அவன் கிருதா அவன் பண்ணாத கணக்கு போனான்னாக்கா கிருதக்னனாக கணக்கு இருந்தான்னாக்கா அவனை கட்டாயம் கொல்ல வேண்டும் என்றே கொல்லத்தகுந்தவன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அகல இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. உன்னை இப்ப பாக்குறேன் நீ கிருதக்னனா பாக்குறேன் நானு. ஆகையில இத தெரிஞ்சுக்கோ. கோக்ஷை செய்வ சுரா பேச்ச சௌரை சௌரே பத்மவரத்தை தத்தா நிஷ்கிருதி விஹிதா சத்தி கிருதக்னே நாத்து நிஷ்கிருதி. ஒரு பசுமாட்டை கொன்னவனுக்கு சுராபானம் பண்ணவனுக்கு விரதத்துல பாதியிலேயே விரதத்தை முடிச்சின்றவனுக்கெல்லாம் தாயசித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரத்துல. ஆனா ஒருத்தன் கிருதக்னனாக அதாவது ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் பண்ணதை மறந்து செய் நன்றி கொன்றாருக்கு அவருக்கு பிராயச்சித்தமே சொல்லப்படவில்லை. ஆகையால இதை நீ தெரிஞ்சிருக்கோ. அனாரியத்துவம் கிருதக்னஸ்ட மிச்சாவாதீச்ச வானர. நீ யாருன்னு நினைச்சிருக்க நீ ஒரு பெரிய மனுஷனே இல்ல. நீ கிருதக்னன் நீ பொய் சொல்றவன். ஆகையால தெரிஞ்சுக்கோ. நான் நாமகிருதார்த்தேன தொயா ராம நீ ராமனிடத்துல போய் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சொல் நடந்துக்கணும் இப்படி எல்லாம் நடந்துட்டு எனக்கா உனக்கு என்ன ஆகும்ன்றத நான் சொல்றேன் கேளு. நான் சங்குஜித பந்தா ஏனவாலி ஹதோகதா சமயே திஷ்ட சுக்ரீவா மாவாலி பசமன்வகாக. அந்த இடம் இருக்க வாலி போன வழி இன்னும் தடைபடல ஜாக்கிரத. என்ன பிரதிஜை பண்ணியோ அதே மாதிரி நடந்துக்கோ. இத சொல்றேன் இவ்வளவு வேகமா சுக்ரீவன் சொன்ன உடனே இந்த லக்ஷ்மணர் சுக்ரீவன் இடத்துல சொன்ன உடனே சுக்ரீவனுக்கு ஒன்னும் பதில் சொல்ல தெரியலையா. சுக்ரீவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்ப தார பதில் சொல்றாளாம். ஐயோ நைவம் லக்ஷ்மண வக்தவியா நாயம் புருஷம் அரசதி. ஐயோ இவரை பார்த்து உமவாயால இப்படிலாம் நீ சொல்லலாமா லக்ஷ்மண நேர் சொல்லக்கூடாது. அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்க சாதாரணமா மாதிரி தான் இருந்துட்டு இருக்க. எந்த விஷயத்திலையும் ராமனுக்கு அனுகிரகம் பண்ணணும் ராமனுடைய ராமனுக்கு உபகாரம் பண்ணணும் ராமனுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த ராஜ்யம் கிடைச்சது அப்படின்னுதான் சுக்ரீவன் எப்ப பார்த்தாலும் இந்த சுகத்தும் கிடைச்சதுன்னு எப்ப பார்த்தாலும் ராமா பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் நாங்கள்லாம் குரங்கு தானே. ஒன்னான விஸ்வாமித்திரரே கூட ஒரு சமயத்துல மேனக்கையோட சுகத்தை அனுபவிக்கச்சே ஒரு நாள்னு நினைச்சிருந்தேர். ஒரு நாள்ன்றது இவர் ஒரு நாள் தான் சுகத்தை அனுபவிக்கிறோம்னு அவர் நினைச்சிருக்கார். ஆனா அதுக்குள்ள 1000 வருஷம் ஆயிப்போச்சு. தச வருஷாணி லக்ஷ்மண் 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு நாள் அந்த மாதிரி இந்த சுகத்துல எழுகிறவாளுக்கு சமயமே தெரியாத போயிடுறது. ஆகையால அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக மகா தேஜஸ்வியாக இருந்துருக்கிற விஸ்வாமித்திரருக்கே அந்த கதைனாக்க இந்த போயும் போய் இந்த குரங்குக்கு சொல்லணுமா. அதோட தேக தர்ம கதஸ்தாசிய பரிசுராந்த லக்ஷ்மண இதெல்லாம் ஒரு இயற்கை. அது பெண்களோட இருக்கிறது சுகத்தை அனுபவிக்கிறதுன்றதெல்லாம் தேக தர்மமாக இருந்துருக்கு. இந்த தேக தர்மத்தை தான் அவனும் அனுஷ்டிச்சான். ஆகையால அவன் விஷயத்துல சுக்ரீவன் விஷயத்துல நீ கோச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். தாரையனுடைய வார்த்தையினால கொஞ்சம் சாந்தமா ஆறான். அப்போ இவர் சுக்ரீவர் சொல்றான் என்ன நேரத்தை தான் சொன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ராமப்பிரசாதா சௌமித்ரே புனசாப்தம் இதம் மயா பிரணஷ்டா ஸ்ரீஷ்ட கீர்த்திஷ்ட கபிராஜ்யஞ்ச சாஸ்வதம் ராமப்பிரசாதா சௌமித்ரே புனசாப்தம் இதம் மயா. என்னுடைய ஸ்ரீ மொத்தம் போயிடுத்து புகழ் போயிடுத்து கபிராஜ்யம் போயிடுத்து என் பெண்ணாட்டி போயிட்டா எல்லாரும் போனோம்.
எல்லாரும் போயிட்டாலும் அவ எல்லாரையும் நான் எல்லாத்தையும் நான் மீண்டும் பெற்றேன். யாரால? ராம பிரசாதா, ராமனுடைய அனுகிரகத்தினால. ஆகையால நான் எப்பவுமே ராமனுக்கு நான் பண்ண வேண்டிய கடமையை நான் செய்யறதுக்கு சித்தமா தான் இருந்துருக்கேன். அந்த ராவணனை அழிச்சு சீதையை கொண்டு வரத்துக்கு என்னென்ன காரியமோ அந்த காரியங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே என்னுடைய மந்திரிமார்களோட பேசி எல்லாரையும் வர சொல்லி சொல்லிருக்கேன். ஆகையால இப்ப நான் ராமனிடத்துல போகாதது தப்புதான். எதுகிஞ்சி ததிக்ராந்தம் விஸ்வாசா பிரணயேனவா பிரேஷ்ய க்ஷமிதவ்யமே நகத்தின் நாபராத்தி. நான் கொஞ்சம் தவறாக நடந்திருந்தேன்னாக்க அந்த அதை மன்னிச்சுக்கணும். நான் நடந்ததுக்கு காரணம் விஸ்வாசாத்து பிரணயேனவா, ராமனிடத்துல இருக்கிற விசுவாசத்தினால. ராமர் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்றதுனால நான் இந்த லீனியன்ஸை எடுத்துட்டேன். பிரணயேனவா, இவரோட கூட இருக்கிறதுனால அவரிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தினாலையும் அன்புனாலையும் நான் இந்த மாதிரி நடந்துட்டேன். ஆகையால அத்த உன்னுடைய தாசனாக இருந்திருக்கிற என்னுடைய தவறை அவசியம் மன்னித்து கொள்ள வேண்டும். நகசின் அபராஜதி, உலகத்துல தப்பே பண்ணாதவா யாரா இருந்துட்டு இருக்காளன்னா அதுல நானும் ஒத்தனாயிட்டேன், நானும் உலகத்துல இருக்க நான் போயிட்டேன்னு சொல்லி சொல்றாராம். அப்போ லக்ஷ்மணர் சொல்றாராம், நீ இப்படி சொல்லி சொல்லிட்டேன்னு உடனே எச்ச சோகாபி பூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் புருஷாண்யுக்தா தக்ஷமஸ்ய சகே மம. நானும் உம்மை வெய்யணும்னு நான் வெய்யல, இவ்வளவு வேகமா பேசணும்லாம் நான் பேசல. ராமர் படுற கஷ்டத்தை பார்த்தேன் நானு, எனக்கு அதனால கோபம் வந்துருத்து. எச்ச சோகாபி பூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம், ராமனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மயாத்வம் பருஷாங்கிறதா, என்னாலே சில வார்த்தைகள் ரொம்ப கடோரமான வார்த்தைகள் பேசப்பட்டன, அகில தக்ஷமஸ்வ அவைகளை நீ சமைத்துக் கொள்ள வேண்டும் என்று லக்ஷ்மணன் சுக்ரீவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்றான். இதுதான் ஒரு பாகவத தர்மம். இத்த வால்மீகி பகவான் காண்பிக்கிறார். இதே விஷயத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் எல்லை இளங்கிளியே பாசுரத்துல நானேதான் ஆயிடுக என்கிற ஒரு சப்தத்தினாலே அந்த பதங்கள்னாலே நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஒரு பாகவதா இன்னொரு பாகவதாளத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அடியேன் அடியேன்ற ஒரு சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தான் இந்த அடியேன்ற சப்தத்தை சொல்லும்படியாக இருந்திருக்கு. அத சுக்ரீவன் சொல்லச்சே பிரேஷ்ய என்பதாக சொல்லுகின்ற அடியேன்ற வார்த்தை என்னுடைய பிரேஷனாக இருந்திருக்கிற என்னுடைய தவறை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்றார் சுக்ரீவன். அதுக்கு ராம லக்ஷ்மணர் என்ன சொல்லணும், அப்படியா மன்னிச்சுட்டு போன்னு சொல்லல, நானும் சில வார்த்தைகள் உம்மிடத்துல தப்பா சொல்லிட்டேன், நீர் என்ன மன்னிக்கணும்னு சொல்லி சொல்ற. அப்போ ஒரு பாகவதால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார் வால்மீகி பகவான். இதனால இது சுக்ரீவன் சொன்ன உடனே ரெண்டு பேர் லக்ஷ்மணருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு அந்த சுக்ரீவன் தோளில் கையை போட்டுண்டு அழைச்சிட்டு வர்றார் ராமர்கிட்ட. ராமர்கிட்ட வரத்துக்குள்ள இன்னும் சில ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ எல்லா தேசத்துக்கும் தூதுவர்களை அனுப்பிச்சு மொத்த பேரும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இங்க வந்து சேர்ந்துடணும், எந்த இடத்துல இருக்கிற குரங்குகளும் இங்க வந்துடணும்னு சொல்லி கட்டளை இட்டுட்டு வர்றார் சுக்ரீவன். அப்போ லக்ஷ்மணன் சுக்ரீவன் இவர் ரெண்டு பேரும் ராமனிடத்துல வர்றார். அப்போ ராமரிடத்துல அவர் திருவடியில விழுந்து சேவிக்கிறார். சேவிச்ச உடனே அப்ப ராமர் ஆஸ்வாசனம் பண்றேனா அவர் பிரதிகிரிஷ்யத்வம் உபாஜனம் உபாகிருதம் பானதான் சாந்தயித்வா சர்வாணைவ விசர்ஜயதே விசர்ஜயித்வாதஹரீன் சஹசிரான் கிரகர்மணா மேனே கிருதார்த்தமாத்மானம் ராகவஞ்ச மகாபலம் சலக்ஷணோ பீமபலம் சர்வவானரசத்தமம் அப்ரவீத் பிரசிதம் வாக்கியம் சுக்ரீவம் சம்பிரஹர்ஷயன்னே. அங்கு ராமரிடத்துல போறதுக்கு முன்னையே எல்லாரையும் வர வச்சுட்டாரு சுக்ரீவன். அப்ப சுக்ரீவன் அப்போ லக்ஷ்மணரும் அங்க இருந்துருக்கு. இப்போ அவெல்லாம் வரவும் வந்து சுக்ரீவன் ராஜாவா போயிட்டதுனால அந்த வானரெல்லாம் விழுந்து சேவிச்சு இப்போ உங்களுடைய கட்டளை பிரகாரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப லக்ஷ்மணனை பார்த்து சொல்ற சுக்ரீவன், இந்த
கிஷ்கிந்தைய நீ சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கா, வரையா காமிக்கட்டுமா உனக்கு அப்படின்னு கேக்குற. அதுக்கு சொல்ற லக்ஷ்மணன் சொல்ற, அதெல்லாம் ஒன்னும் வேணாம், நான் ஒன்னும் சுத்தி பார்த்து எனக்கு ஒன்னும் ஆக வேண்டியது இல்ல, வா போலாம், ராமருடைய சமீபத்துல போலாம் இந்த கும்பலோட சேர்த்துண்டு அப்படின்னாரு. அப்ப ராமருடைய சமீபத்துல போறது எல்லாரும் பட்டு போயிட்டா, அதோட மாத்திரமில்ல இந்த குரங்குகள்லாம் மொத்தம் போயிடுச்சு. போகச்சேயே தான் காரியம் பண்றோன்றத தெரியப்படுத்தும்படியாக போறவர் அந்த சுக்ரீவன். போறேன், போய் ராமனை விழுந்து சேவிக்கிறேன், ஓ நீ என்ன விஷயத்துல இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு இவ்வளவு காரியம் பண்றியா, உன்ன மாதிரி கிருதஜ்ஞதையோட இருக்கிறவன் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லு. பாதையோ பதித்தம் மூர்த்தா தமுத்தாப்பிய ஹரீஸ்வரம் பிரேம்நாச்ச பகுமானாச்ச ராகவா பரிஹசவதே. சுக்ரீவன் இங்கேருந்து போய் ராமனுடைய திருவடியில விழறான். அந்த விழற சுக்ரீவனை தூக்கி பிடிச்சி எடுத்துட்டு கட்டிக்கிறான். கட்டிண்டு இப்படிப்பட்ட ஒரு ஒன்ன மாதிரி நண்பன் யாருமே கிடையாதுன்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறான். ஒரு குரங்க தனக்கு சமானமா தன் பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறேனாக்க ராமனுடைய சிறப்பு என்னன்றத பாருங்கோ. அப்போ சுக்ரீவன் சொல்ற, அப்பா நீ எவ்வளவு எனக்காக பாடுபடுறேன்னு விசேஷமா சுக்ரீவனை ஸ்தோத்திரம் பண்றேன். இதெல்லாம் பண்ண பிற்பாடு சுக்ரீவன் சொல்றான், அங்க வந்திருக்கிற கும்பல் மொத்தத்தையும் ஒன்னும் அந்த சைன்யங்கள்லாம் இதுக்குள்ள மொத்தம் வந்து சேர்ந்துடுத்து. அந்த ராவன் இடத்துல எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சுக்ரீவன் அந்த வானரங்களுக்கு கட்டளை விடுறான். ஒருத்தர் போய் கிழக்கு திக்கில் போக வேண்டியதுன்னு ஒரு பெரிய கும்பல் அனுப்பிச்சிருக்கிறார். அடுத்தது மேற்கு திக்கில், வடக்கு திக்கில, தட்சிணா திக்கில, தெற்கு திக்கிலன்னு பெரிய பெரிய கும்பல்லாம் வருஷ வரிசையா அனுப்பிச்சிருக்கிறார். எல்லாம் நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு மாசம் தான் டைம், அந்த ஒரு மாசத்துக்குள்ள சீதை எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சுட்டு வந்துடணும்ன்றத சொல்லிருக்க. எல்லாம் போயாச்சு. அப்போ ஒரு தெற்கு திக்கில போறதுக்கு ஒரு தனி கும்பலை அனுப்புகிறார். அந்த கும்பல் ரொம்ப அந்தரங்களா இருந்திருக்குவா, ஹனுமான் ஜாம்பவன் ஹனும ஜாம்பதுல பிரம்யாம் ஹனுமான் ஜாம்பவான் அங்கதன் நீலன் இப்படிப்பட்ட தன்னுடைய சேனையில அந்தரங்கமாகவும் ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலியாகவும் இருந்திருக்கிறவாள தெற்கு திசையில அனுப்பிச்சு வைக்கிறான். விசேஷத்து சுக்ரீவகம் ஹனுமத்யர்த்தமுக்தவான் நகி தஸ்மின் ஹரிசிரேஷ்டே நிச்சயதார்த்தோர்த்ததாதனே. அப்போ ஹனுமான் இடத்துல விசேஷமாக சொன்னார், ஹனுமான் எதனா ஒரு காரியம் பண்றதுக்கு போனேர்னாக்க அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவேறே தவிர அந்த அந்த காரியம் சஃபலமாகுமே தவிர விபலமாக ஆனதுல வீணாக போனதுன்றதே கிடையாது. ஆகையால ஹனுமான் இடத்துல விசேஷமா ஒரு வார்த்தை சொல்றார். அனுமான ஸ்தோத்திரம் பண்ற, சுக்ரீவ பரமப்ரீதா பிரபு சர்வபனோகுசாம் நம் பௌமௌ நாந்தரிக்ஷேவா நாம்பரே நாமராலயே நாப்சுமா கதிபங்கந்தே பசியாமி ஹரிபுங்கவா. அனுமானே நீர் பூமியிலேயோ ஆகாசத்திலேயோ அந்தரிக்ஷத்திலேயோ எந்த இடத்துலயும் உம்மால போய் தேட முடியாத இடமே கிடையாது. அனுமான இடத்துல சொல்றார், நாசுரா சகந்தர்வாக சனாக நகர சனாக நரதேவதாக விதிதா சர்வலோகாஸ்தே சுசாகர தராதராக. தேவதகள் அசுரர்கள் மனுஷர்கள் என்ன ஆரம்பிச்சு உமக்கு தெரியாதவாளே யாருமே கிடையாது. கதி உம்மிடத்துல இருக்கிறது என்ன தெரியுமா, கதிர் வேகஸ்த தேஜஸ்த லாகவஞ்ச மகாகபே பிதுஸ்தே சதுசம் வீர மாரதஸ்த மகோஜசா. உன்னுடைய தேஜஸ் எப்பேற்பட்டது, உம்முடைய கதி வேகமோ செயலோ தேஜஸோ சுலபமாக செய்ய எல்லா இடத்துலையும் போகக்கூடிய ஒரு திறமையோ இதெல்லாம் உங்க அப்பா மாருதி உங்க அப்பா மாதிரி மருத்து மாதிரி வாயு பகவானாட்ட இருந்துருக்கு. அது மாத்திரமில்ல, சொய்யேவ ஹனுமன் அஸ்தி பலம் புத்திஹி பராக்கிரமஹா தேசகாலோன்னு விரத்திஷ்ட நயஸ்ட நய பண்டித. இது மொத்தம் ஹனுமான ஸ்தோத்திரம் பண்றேன். உம்மிடத்துலதான் எல்லாம் இருந்துருக்கு, புத்தி பராக்கிரமஹா புத்திர் வீரம், அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வது தேசகாலான விரத்திகி. நயஸ்ட ராஜ நீதியும் உனக்குதான் தெரியும், ஆகையால நீர் ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வரணும்னார். இப்படி சொல்லச்சேயே ராமருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுதான். சில சில காரியங்களை ஆரம்பிக்கச்சேயே காரியம் முடிச்சிட்டா மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசுல வரும்.
இவர் போறதும் சுக்ரீவன் பேசுறதும் இதை கேட்டுட்டே இருக்கிற ராமர் இந்த ஹனுமார் போய் காரியத்தை நிச்சயமா சாதிச்சுட்டு வந்துருவேன் இந்த எண்ணம் ராமனுக்கு வருது. உடனே ராமர் என்ன பண்ற, தன் கையில ஒரு இந்த போட்டு இந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்து கிருதார்த்தைவ சம்ஹிஷ்டா பிரகிருஷ்டேந்திரிய மானசா ததௌ தஸ்ய ததஹா பிரீதா ஸ்வநாமாங்கோப சோபிதம் அங்குளியம் அபிஜானம் ராஜபுத்திரியா பரந்தபா. இவர்தான் சீதைய பார்க்க போறேன்ற மாதிரி தீர்மானம் பண்ணி தன் கையில போட்டிருந்த மோதிரத்தை ராமநாமாங்கிதமான ஒரு அங்குலிக்கும் மோதிரத்தை கழட்டி ஹனுமானிடத்துல கொடுத்தேறான். நீ போய் ராம தூதுவனாக நீ வந்திருக்கேன்னு சொல்லச்சே அப்போ சொல்லு அடையாளம் காண்பி இந்த ராமநாமாங்கிதம் ராம பேர் பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மோதிரத்தை அவளுக்கு காண்பி அப்ப ராமனை பத்தி நினைச்சுப்பா ஆகையால நீ போய் சொல்லுன்னு சொல்லு. மத் சகாசாத் அனுப்பிராப்தம் அனுத்விக்னானுபசதி விவசாயஸ்த தேவியரே சத்வயுக்தஸ்த விக்ரமஹா. ஆகையால நீ உன்னுடைய உழைப்புன்றது நன்னா தெரிஞ்சது காரியசித்தியோட வர வேண்டியதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற. அதிபல பலமாஸ்திரிதஸ்தவாஹம் ஹரிவர விக்ரம விக்ரமீரனல்பை பவனசுத யதாதிகம் யதேசா ஜனகசுதா ஹனுமன்ஸ்ததா குருஷ்வ. ஹனுமன்ஸ்ததா குருஷ்வ, ஹனுமன் நீ அப்படி பண்ணு. எப்படி பண்ணணும்? ஜனகசுதா ஜனகசுதா யதாதிகம் யதே, மறுபடியும் ஜனகசுதா வரும்படியாக என்ன காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்தை நீ பண்ணணும் என்று ராமரோ சுக்ரீவனுமாக ஹனுமானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விசேஷமாக சொல்ல சொல்றானாம். ராமாயணத்துல இதுக்கு மேலதான் ஹனுமானுடைய விசேஷ, இதுக்கு முன்ன கிஷ்கிந்தா காண்டத்துல இருந்தா ஹனுமான்ற பாத்திரமே வரையர். அதுலயும் ஆரம்பத்துல வந்துடுறேர், முதல்ல இருந்தே ராமருக்கு பிரீத்தி பாத்திரமாக இருந்துருக்க. இப்போ ஹனுமான் பண்ற காரியத்துக்கு விசேஷமாக சொல்ல போறேர். ஆகையால இந்த ஹனுமான் போறார், இவ எல்லா திக்குலையும் போயிட்டு இருக்கா, மனுஷன் எல்லாம் போயிருக்கா, இவ எல்லாம் திக்கு திக்குல போயிட்டு இருக்கா. அப்போ ராமர் கேக்குறே, உனக்கு இந்த இவாள் எல்லாம் ஆதேசம் பண்றா சுக்ரீவன், இந்தந்த இடத்துல இந்தந்த ஊர்ல போய் பாக்கணும், இந்த சந்தில போய் பாக்கணும், அங்க இருக்கானா போக்கணும் அப்படின்லாம் சொல்லச்சு. இந்த பிருத்திவி மண்டலத்துல இத்தனை இடமும் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டான். வாலி தென்னை தெரித்து தெரித்து அடிச்சிட்டுல நான் போகாத இடமே கிடையாது, கடைசியில தான் ரிஷிமுகத்துல போய் உட்காண்டனே தவிர, ஆகையால எனக்கு எல்லா இடமும் தெரியும், நான் போகாத இடம் கிடையாதுன்னு சொல்ல. அப்போ எல்லாம் மூணு திக்குல போனவாள்லாம் செய்வாள்லாம் பட்டு போயிட்டார், ஹனுமார்லாம் பட்டு போயிட்டார், மூணு திக்குல போனவாள்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சுட்டாளாம். எங்க பார்த்தாலும் காணமே காணமேன்னு சொல்லிட்டு தெற்கு திக்குல போனவாதான் இருந்துருக்கான். அந்த தெற்கு திக்குல போனவா அங்கதனை முன்னிட்டு கொண்டு போற, ஏன்னா அவர் தான் யுவராஜாவா போயிட்டார். அங்கதனை முன்னிட்டு கொண்டு போறதுனால எல்லாரும் போய் அந்த பக்கம் எல்லாம் ஒவ்வொரு இடமா மலையும் கடையும் ஒவ்வொரு குகையும் ஒவ்வொரு இடத்தையும் தேடிட்டு இருக்காளாம். இப்படி மொத்த இடத்துலயும் தேடினா எங்க பார்த்தாலும் கிடைக்கல, மறுபடியும் போய் தேடுங்கோ அப்படின்னு. அந்த விந்தியக்காரன் விந்திய அகவின்னு சொல்றது, விந்திய மலைக்கு கீழேயும் மலையை சார்ந்தும் இருக்கின்ற காடுகள்லாம் தேடிருக்கா, மொத்த இடத்துலயும் தேடுறான். இப்படி மொத்த இடத்துலயும் தேடுறது ஒன்னும் கிடைக்கலன்னு சொல்லி துவண்டு போகச்சு. அப்போ அங்கதான் மறுபடியும் ஆஸ்வாசம் பண்றாங்க, இவர் இங்கதான் எங்கேயும் இருப்பா, நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும், நீங்க துவண்டு போக கூடாதுன்னு சொல்லி அவ எல்லாரும் சொல்றாளாம். மறுபடியும் போறான். சங்கம் ஹனுமான் கபி விசினோ திஜவிந்திய குஹாச்ச கஹனான், விந்தியத்தனுடைய குஹைகளையும் எல்லா இடங்களையும் தேடிட்டு இருக்கான். தேடினா ஒரே பசி தாகம் தாங்க முடியல, எங்க பார்த்தாலும் ஒரு இடம் கூட கிடைக்கலையா, எங்க தண்ணி இருக்கிறதாவே தெரியல, ஒரு சாப்பிட்றதுக்கு எதுனா இருக்குமான்னு பார்த்தா அது காலம் வேற மாறி போயிடுச்சு. இந்த காலத்துல ஒரு பழம் காணும் ஒன்னையும் காணும், ரொம்ப சிரமத்தோட இருந்துருக்கானா. அப்ப பாக்குறேன், அவகீர்ணம் லதா விரட்சிணே ததிருஷ்டே மகாவிலம் சாரதாச்சாபி நிஷ்கிரமன்னு. அது ஒரே காடு ஒரே வெயிலாக இருந்து ஒரு மாதிரி இருக்கிற சமயத்துல இவா பார்த்தா ஒரு
பொந்து. அந்த பொந்துல இருந்து ஹம்சம் சாரசம் பட்சிகள்லாம் வெளியில வந்துருக்குதான். இந்த பட்சி ஹம்ச பட்சி சாரச பட்சி எல்லாம் ஜலம் இருக்கிற இடத்துலதான் இருக்கும். இந்த பொந்துல இருந்து வரத பார்த்தா இந்த இடத்துல போனதுன்னு நினைச்சிட்டு இவ எல்லாரும் அந்த குகை உள்ள நுழைஞ்சிட்டோம். அந்த குகை உள்ள நுழைஞ்சாக்கா பார்த்து கொஞ்ச தூரம் போய் பார்த்தா அந்த இடமே அதி ரமணீயமா இருந்திருக்கு. எங்க பார்த்தாலும் தங்கமயமா இருந்திருக்கு. அப்படியே அங்க வருஷங்கள்லாம் பழுத்து தொங்கறது, பழங்கள்லாம் தொங்கறது, வாசனையா இருந்துருக்கு. புஷ்பங்கள்லாம் அங்க புஷ்பிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பாக்குற பகுத்தோரமா இருந்திருக்கு. சரி, இது யாரானா மனுஷால் பாடம் எனக்கு நிறைய ஆகாரங்கள்லாம் இருந்துருக்கு. குடம் குடமாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் பாக்கலாம். பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். தத்திர தத்திர விஜயந்தோ பிலே தத்திர மகாபிரபாகம் ததிருஷு வானரா சூரா ஸ்திரியம் காஞ்சித்து அதூரதா காஞ்சதே ததிருஷு தோத்திர சீரகிருஷ்ணா ஜினாம்பரம். ஒரு மர ஒரு தரிச்சுண்டு ஒரு பெண்மணி அங்க இருந்துருக்கிறத பாக்குறாளாம். பார்த்த உடனே ஹனுமான் முல்லா அவகிட்ட போறான். அவள்கிட்ட போய் கேக்குற, நீ யாருமா தெரியலையே இந்த இடத்துல இருந்துருக்கேன்டா, நீங்க யார் சொல்லு அப்படின்னு கேக்குற. நாங்க இந்த மாதிரி சுக்ரீவனுடைய தூதுவர்களாக ராம தூதுவர்களாக சீதையை தேடிந்து வந்திருக்கோம். ரொம்ப பரிசுராந்தாளா இருந்துருக்கோம், கஷ்டத்தோட இருந்துருக்கோம் நாங்கெல்லாம். ஆகையால நாங்க ஏதோ ஆகாரத்துக்காக இது உள்ள வந்துட்டோம் நாங்க அப்படின்னா, அவர் ஹனுமார் கேக்குற அவரை பார்த்து, இங்க இருக்கிற மீன்லாம் கூட சுவர்ணமயமா இருந்துருக்கு, கதம் மத்தியாச்சகர்னா திருஷ்யந்தே கச்ச போய் அப்படின்னா. அதுக்கு அவர் சொல்ற, மயன்னு ஒரு ராஜா இருந்தா, மயாவி மகா தேஜஸ்வியாக இருந்தா, அவனாலே நிர்மாணம் செய்யப்பட்ட இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மயனுக்கு பிரம்மா கொடுத்த வரன் அதெல்லாம் சொல்லிட்டு, தான் யாருன்னு சொல்லச்சு, தான் தனக்கு பேரு ஸ்வயம் பிரபான்னு பேரு என்பதாக சொன்னது. அந்த ஸ்வயம் பிரபா இந்த இடத்துல நான் இருந்துருக்கேன், நீங்க எல்லாரும் இந்த வேலைக்கு என்ன ஆகாரம் வேணுமோ இதெல்லாம் சாப்பிட்டு யதேச்சமா நீங்க இருங்கன்னு மொத்த குழந்தைகளுக்கும் இது சொல்லிட்டா, அனுமதி தானம் பண்ணிட்டா. குரங்குகள்லாம் சந்தோஷமா இருந்துருக்கு. இப்படி இருந்துட்டே இருக்கே பார்த்தா திடீர்னு அனுமாருக்கு ஞாபகம் வந்து, ஏடா இது நம்ம வந்த காரியத்தை விட்டுட்டு இங்க நிறைய பழம் கிடைக்கிறது ஆகாரம் கிடைக்கிறதுன்னு இங்க சாட்டண்டு உட்காந்து இருக்கிறதா, தேன் கிடைக்கிறதுன்னு சாட்டண்டு உட்காந்து இருக்கிறதா, போகணுமே வெளில போகணும்னு கிளம்பி பாக்குற, எப்படி வெளில போறதுன்னு தெரியலையா. அது பார்த்துட்டு, ஐயோ நாங்க வந்திருக்கிறது ராம காரியத்துக்காக வந்துரும், நாம வந்திருக்கே நாங்க எப்படி நாங்க வெளில போகணும்னு தெரியலையே. அது சொல்லும் அப்படின்னா, சர்வேஷாம் பரிசுஷ்டாஸ்மி வனராணாம் தரசீனாம் சரந்தியா மம தர்மேன நகாரி மிகக்கேன சக்தி சத்துக்காலோ விதிக்கிராந்தா விலேச பரிவர்த்தாம். நாங்கள்லாம் இந்த குகையிலேயே திருப்பி வந்துருக்கிறதுனால காலம் தாண்டி போயிடுத்து, விட போனோம், எப்படி போனோம் வழியை நீ சொல்ல அப்படின்னு சொன்னேன். நீங்க கண்ணை திறந்தவங்கெல்லாம் போக முடியாது, கண்ணை மூடிக்கோங்கோ, உங்க போறதுக்கு நான் வழி பண்றேன்னு சொல்றேன். நிமீலித்த சக்ஷம்சி சர்வே வானர பொங்குவாகம் நகை நிஷ்கிரமிக்கும் சக்கியம் அனிமீலித்த லோச்சனைகி. கண்ணை திறந்துருக்கவாளால போக முடியாது, எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்கோ, நான் கொண்டு போடுறேன்னா எல்லாம் கண்ணை மூடிண்டதுலாம் குரங்கு மொத்தம். அவ எல்லாரையும் ஸ்வயம் பிரபா அந்த குகையிலேருந்து வெளியில கொண்டு விட்டான். அவ கொண்டு விட்டதோட மாத்திரம் இல்ல, அவ வார்த்தை சொல்றான், உங்களுக்கெல்லாம் மங்களம் உண்டாகட்டும், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்வயம் பிரபா அந்த வானரங்களை அனுப்பிச்சுட்டு அவ தன்னுடைய குகதை குகைக்குள்ள கட்டு போயிட்டான் அப்படின்னு. மறுபடியும் எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறான், ராமனை தேடணும், சீதையை தேடணும், சீதையை தேடணும்ன்ட்டு. மாசம் ஆயிட போகுது, இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு. இதுக்கு மேல போகலன்னாக்க சீதையை கண்டுபிடிக்க போக சுக்ரீவன் என்ன பண்ணுவா அப்படின்றதுலாம் ஒரு பெரிய விசாரம் வந்துருது. அப்போ அங்கதான் சொல்ற, இப்ப நம்ம இனிமே இவ்வளவு நாள் தேடியாச்சு, எங்க தேடினாலும் ஆப்பிடல, இனிமேலாம் ஆப்பிட போற சீதை. எல்லாம் வந்து சீதை கிடைக்கலன்னாக்க நாம பிராயோபவாசம் இருந்து பிராணனை விட்டு வர்றதுதான் மேலே தவிர
வேற ஒன்றும் வழி கிடையாது. பிராயோபவேதனம் யுத்தம் சர்வே சாஞ்சவனோக்தாம் தேஷா பிரகிருத்யா சுக்ரீவா சுவாமி பாவே வியவஸ்திதா நக்ஷமிஷ்யதினா சர்வான் அபராஜிதோ. சொல்ற அங்கதம் சொல்ற வார்த்தை, இயற்கையாகவே சுக்ரீவன் குரூரமானவன், அதுலயும் ஒரு கட்டளை இட்டு அந்த கட்டளையை நிறைவேற்றாமல் நாம போய் அங்க நிந்தமானாக்கா கண்டிப்பா நம்ம விஷயத்துல ஒரு பெரிய தண்டத்தை பிரயோகம் பண்ணுவோம். ஆகையால நமக்கு பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருக்கு. அங்க போனவானா கண்டிப்பா நமக்கு சிறக்கிற மாதிரி ஒரு விஷயத்தான் சொல்ல போறான். அத்த காட்டுல எங்கேயே இருந்து நாம பிராணனை விட்டுறதே தேவையில்லைன்னு தோன்றது. மாம்புரஸ்கிருத்திய நிர்யாதாக பிங்காட்ச பிரதிஜோதிதாக இதானீம் அகிருதார்த்தானாம் மர்த்தவியம் நாத்திர சம்சயா ஹரிராஜஸ் சந்தேசம் அகிருத்வா கஹா சுகி பவேத்து. ராஜா சுக்ரீவனுடைய கட்டளையை மீறினவன் எவன் சுகமாக இருந்துட்டு இருக்கான்? ஆகையால இது பண்ணோம், ஆகையால் நாம இங்கே பிராயோபவேசம் இருந்துறதே தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றானா. இகைவ சீதா மன்வீட்சியா பிரவிற்த்தி உபலப்தவா நோச்சேத் கச்சாம தம் வீரம் கமுஷியாமோ யமக்ஷயம். இப்படி கணக்கு இங்க சீதைய தேடுவோம், அப்படி கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அப்போ நம்ம போயிடுறோம், எங்க போறது? அங்கேயே போய்தான் சுக்ரீவனிட்ட போய் தான் பிராணனை விட்டா போச்சு அப்படின்னு சில பேர் சொல்றானா. அப்போ ஹனுமான் சொல்றா, நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படுற? அங்க போனா நீ யாரு? யுவராஜா. உன்ன போய் யாரு என்ன பண்ண முடியும்? அதையெல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சுக்ரீவ் கிடைச்சா பார்க்கறது, கிடைக்கலன்னா அப்படியேதான் போயிட்டு போயிடுவோம். அஸ்மாதித்துகம் சார்த்தம் வினீதவது உபஸ்திதம் அனுபூர்வியாத் சுக்ரீவோ ராஜேவாம் ஸ்தாபயிஷதி. அதையில நாம நடந்ததை போய் சொன்னோம்னா உன்ன ராஜ்யத்துல ஒன்னு ஸ்தாபனம் பண்ணிடுவ, நீ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு நிம்மதியா இருந்துருக்கலாம். இது ஹனுமான் சொல்றாராம். இந்த வார்த்தையும் கேட்கலையாம். தைரியம் ஆத்ம மனசௌதம் ஆந்திரசம்சம் அசார்ஜவம் விக்ரமஸ்தேவ தரியந்த சுக்ரீவே நோபபத்தியதே. சுக்ரீவனிடத்துல இதெல்லாம் கிடையாது. என்னென்ன தைரியம் கிடையாது, ஸ்திரமாக இருக்கிறதுன்றது கிடையாது. ஆத்ம மனஹா சௌச்சம் தன்னுடைய மனசனுடைய ஒரு பரிசுத்தி. ஆந்த சம்சயம், ஆந்த சம்சம்ன்றது தய. ஆர்ஜவம் நேர்மை. இதெல்லாம் பிராத ஜேஷ்டஸ்து யோ பாரியாம் ஜீவதோ மகிழ்ச்சி. ஆகையில விக்ரமஸ்து பராக்கிரமம் இதெல்லாம் வந்து சுக்ரீவனிடத்துல கிடையாது. ஏன் அப்படி சொல்ற? ஒரு தமயம் இருந்துட்டே இருக்கச்சே, பிராணனோட இருந்துட்டே இருக்கச்சே, எங்க அம்மாவையே அவன் வந்து கூட இருந்து தமயம் செத்து போயிட்டான், நீ வந்துருன்னு சொல்லி தாரையை பிரிச்சின்றவன் பிரச்சின்றவன் அவன். அதோட மாத்திரம் இல்ல, ஒரு குகையில ஆபத்தான சமயத்துல சண்டை போட்டுட்டே இருக்கச்சே, குகையினுடைய வாயில ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து மூடிட்டு வந்து ராஜசாசனம் பண்ணவன். அப்படிப்பட்டவரிடத்துல போய் சுக்ரீவனிடத்துல போய் நாம ஒரு பிராமாணிகத்தையே எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கவே முடியாது. இல்ல இல்ல, ராமனிடத்துல பண்ண சத்திய பிரதிஜினாலதானே இத்தனை பேரையும் அனுப்பிச்சிருக்க சுக்ரீவன் சீதையை தேடுவதற்காக. அவரை போய் அப்பிராமணிகமா சொல்லலாமா? அந்த மாதிரி கேட்டங்கள்னாக்க அதுக்கு நான் பதில் சொல்றேன். லக்ஷ்மணனிடத்துல இருக்கிற பயத்தினால லக்ஷ்மணனுக்கு என்ன பண்ணிடுவேரோ, இப்பவே நம்மளை கொண்டுடுவேரோ, மாவாலை பசமன்மகான்னு வாலி வழி திறந்துதான் இருந்துட்டு நீ ஒத்த மாத்திரம் போமாட்ட, பூண்டோட நீ போயிடுவேன்னு நீ சொன்னீங்க, பூண்டோட போயிடுவேன்னு சொன்னானு லக்ஷ்மணர் சொன்னேரே, அந்த வார்த்தைக்கு பயந்துண்டுதான் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு தவிர சுக்ரீவன் தர்மத்துல இருந்துட்டு நாம பண்ணணும்ன்ற காரியத்தினால அவன் பண்ணல. ஆகையால சுக்ரீவனோட போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, போக வேண்டாம். எல்லாரும் இங்க ஆகமனம் பண்ணுங்கோ சமுதிரகரையில, இங்கேயே ஆகமனம் பண்ணி தெற்கு நுனியா தர்பத்தை போட்டுண்டு உட்காந்து வடக்க பார்த்து உட்காந்துட்டு பிராயோபவேசம் பண்ணிட வேண்டியது. அப்புறம் உங்க இஷ்டம். நான் பிராயோபவேசம் பண்றேன். நானு பிராயோபவேசம்னாக்க வடக்கு இருந்து உயர் நீத்தல் கடைசி வரைக்கும் ஏந்து போற பிராணம் போற வரைக்கும் அப்படியே உட்காந்து இருக்கிறது. இதுக்குதான் பிராயோபவேசம் பேரு. நான் இப்ப நான் பண்ணிடுறேன்னு அங்கதான் உட்காந்து ஆரம்பிச்சுட்டேன்.
உபஸ்பிருஷ்யோதகம் சர்வே பிராங்முகாஹ சமுபாவிசன்னே தட்சிணாக்ரேஷு தர்பேஷு ஊதக்தீரம் சமாஸ்ரிதாஹ மூர்ஷவாஹேன ஸ்ரீ ஹரிஸ்ரேஷ்ட ஏதக்ஷமம் இதி ஸ்மஹ. இவ்வளவுதான் நமக்கு ஏதோ பெருமாள் சங்கல்பம், இவ்வளவுதான் நமக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டாதா. இவா போய் உட்காந்துட்டா, இவா உட்காந்த பிற்பாடு அந்த அங்க பக்கத்துல விஞ்ஞாட மலையில மலை மேல ஒரு பெரிய கழுகு இருந்தது. அந்த கழுகுக்கு சம்பாத்தின்னு பேரு. அந்த சம்பாத்தின் நாம நாம் நாட்டு சிரஜீவி விஹங்கமஹா. அது இன்னி நேற்று இல்ல, கழுகுக்கே மீதி பிராணிகளை காட்டிலும் வயசு அதிகம், ரொம்ப வயசு அது இருக்கும். அதுலயும் இந்த கழுகு இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப சிரஞ்சீவியா இருந்துட்டு இருக்கான். ஏகப்பட்ட நாளா இருந்துருக்கு. அந்த கழுகு அது சின்னது இவ்வளவு, அதாவது இவ்வளவு உண்டு அவ்வளவு உண்டெல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப பெரிய கழுகான். அது அந்த மலையிலேருந்து இத்தனை குரங்கையும் பார்த்தது. இது இத்தனை நாளா பசியா இருந்துருக்கு, அதுக்கு ஒன்னும் கிடைக்கல. அது பார்த்துதான் தத்து தத்தி முள்ள முள்ள நடந்து நடந்து வரந்தா, பறந்து வரலையா அது. அது நடந்து வரத பாக்குறா. இது பார்த்துட்டு இந்த குரங்க பார்த்த உடனே, இவ்வளவு நாள் நம்ம பத்னியா இருந்தோம், உபவிஷ்டான் ஹரீந்திரா ஹிருஷ்டாத்மா கிரமபிரவீத்த, அது சொல்லித்தான் விதி கில நரம் லோகே விதானே நான் வர்த்ததே யசாயம் விஹிதோ பக்ஷா சீரான் மஹ்யம் உபாகதா. இது ஒரு தெய்வம்ன்றது இருக்கு பாருங்க. விதின்றது என்னன்னு சொல்றது, இத்தனை நாளா பத்னி இருந்தவங்களுக்கு பெரிய ததியாராதனை பண்ற மாதிரி இவ்வளவு குரங்கும் வந்துடுத்து, இதை ஒன்னு ஒன்னா சாப்பிட்டு நான் சந்தோஷமா அடைவேன் என்பதாக சொல்லி அங்கிருந்து இறங்கி வரதான் அந்த சம்பாத்தின்னு சொல்லப்பட்ட குரங்கு. இங்க வரச்சே அங்கதான் முதலியவாள்லாம் பிராயோபவேசம் இருந்துருக்கா. பிராயோபவேசம் இருக்கச்சே இந்த வரச்சே இது பெரிய ராட்சச கழுகு வந்த உடனே இது சாப்பிட போறதுன்னு, இதுக்காக யாரும் பயப்படலையாம். என்ன இப்படி போறது, நமக்கு நல்லதா போச்சு, பிராயோபவேசம் இருந்தா இத்தனை நாள் பட்னி இருந்து போகணும், அதுக்காட்டுல முன்னையே போயிட போறோம், அவ்வளவுதானே போனா போயிட்டு போறது, நமக்கு என்ன பண்றது. அப்ப சொல்ல அங்க உட்காந்து இருக்கச்சே பிராயோபவேசம் இருக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுகிற பிரியங்கிருத்தும் ஒவ்வொருத்த என்ன, ராமர் ராமர் மாதிரி சத்தியசந்தம் யாருமே கிடையாது. அவர் அப்பாவனுடைய வார்த்தையை கேட்டுண்டு அப்பா சத்திய பிரதிஜரா ஆகணுன்றதுக்காக அவர் காட்டுக்கு வந்து, அவருடைய தௌர்பாகியம் சீதைய ராவணன் தூக்கியும் போயிட்டான். சீதைய ராவணன் தூக்கிம் போனதோட மாத்திரமில்ல, அந்த ராவணனை தடுத்தேற ஜடாயு அவர் கழுகா இருந்தா கூட அந்த ராமனுக்காக பிராணனை விட்டே, அந்த மாதிரி நாமளும் ராமனுக்காக பிராணனை விடுறதுனால ஒரு தப்பும் இல்லை. நாம பிராயோபேசம் இருந்தோம். ஜடாயு பெரிய மகாத்மா அப்படின்னு அந்த ஜடாயு பேரை சொல்லி எல்லாரும் கொண்டாடின்னு இருக்காளாம். அந்த சீதைக்காக பிராணனை விட்டேர், ராமனுக்காக பிராணனை விட்டேர்னு சொல்லி அந்த ஜடாயு பேரை சொன்ன உடனே இந்த சம்பாத்தி நின்று தேரான், இந்த கழுகு நின்றுட்டான். யாரு ஜட்டாயுவை பத்தி பேசிட்டு இருக்க, கோயங்கிறான் கோஷைதி பிராணை பிரேதரசியமே ஜட்டாயுடோ வதம் பிராது கம்பையன் இவமே மனா. அந்த ஜட்டாயுன்ற என்னுடைய தம்பி, என்னுடைய பிராணனை காட்டிலும் பிரீத்தி அவனிடத்துல பிரீத்தி இருக்கு எனக்கு. அப்படிப்பட்டவன் அவனுடைய வதத்தை போய் ஜட்டாயுனுடைய வதத்தை நீங்க எல்லாம் சொல்றீங்களே, என்ன ஆச்சு, என்ன சமாச்சாரம், இது நான் தெரிஞ்சுக்கணும்னு அங்கிருந்து சம்பாத்தி வந்து அங்கதனை பார்த்து கேக்குறா. அப்போ அங்கதன் சொல்றா, நடந்த வருத்தாந்தம் மொத்தத்தையும் இது மொத்தம் கேட்ட உடனே அப்போ சம்பாத்தி சொல்ற, ஆஹா எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்க, ஏவம் துவத்ரம் ஹதஸ்தேன ராவணேன பலியசா சம்ஸ்கிருதாபி ராமேன ஜகாமு கதி மொத்தமாம். அந்த ராவணனாலே ஜட்டாயு மரணத்தை அடைந்த, அடிபட்டு மரணத்தை அடைந்த, ஆனா அந்த ஜட்டாயுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. சம்ஸ்கிருதாபி ராமேண ஜகாம கதி முத்தமாம். ராமர் அந்த ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணி யாருக்கும் கிடைக்காததாக இருந்திருக்கிற உத்தமமான கதி மோட்சத்தை அடையும்படியாக பண்ணினார் அப்படின்னு பெரிய விசேஷத்தை சொல்லி சொல்றாராம். இது மொத்தத்தையும் கேட்ட உடனே அதுக்கப்புறமா என்னுடைய சுக்ரீவன் பார்த்த, என்னுடைய சித்தா சுக்ரீவனோட சக்கியத்தை அடைஞ்சதுன்னு இந்த விற்த்தாந்தம் மொத்தத்தையும் அங்கதம் சொல்றாரு. அங்கதம் சொல்றத கேட்ட உடனே ஜட்டாயுக்கு ஒரே கஷ்டம், மனசுல ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆஹாஹா இப்படி ஆயிடுச்சே நம்ம தம்பிக்கு அப்படின்னு சொல்லி அப்போ
முதனே அதங்க அந்த சமுத்திரக்கரை தானே இது, அந்த கரையில் உட்காந்து தீர்த்தம் மாறிட்டு அவன் மறுபடியும் அந்த தம்பிக்கு உண்டான உதகதானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்போ சம்பாதி சொல்ற. நீங்க விசாரப்படாதுங்கோ, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் சீதை எங்க இருக்கான்னு சொல்லிட்டு, நான் பார்த்தேன் ராவணன் தூக்கிட்டு போனா, தூக்கிட்டு போகச்சு அவ வழியெல்லாம் சொல்லிட்டே போறாவா, தருணி ரூபசம்பன்னா சர்வாபரண பூஷிதா கிரியமானா மயாதிருஷ்டா ராவணேன துராத்மனா கோசந்தி ராமராமேதி லக்ஷ்மணேதி பாமினி. அவ ராமா ராமா லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு ராமனுடைய பெயரையும் லக்ஷ்மணனுடைய பெயரையும் அதை சொல்லிண்டே கத்தின்றே போயிட்டு இருக்கோட நான் பார்த்தேன் நானு. அவ சர்வாபரண பூஷிதையாக இருந்தா, ரொம்ப நல்ல அழகோட இருந்தவள், அவ ராவணனாலே தூக்கி கொண்டு செல்லப்பட்டதை நான் பார்த்தேன். அவன் எங்க போனா, இங்கேருந்து நேர் எதிரே, எனக்கு கண்ணு ரொம்ப நல்லா தெரியும், நேர் எதிர்க்கிற இருக்கிற லங்கா பட்டணத்துல அந்த ராவணன் அவளை தூக்கிட்டு போனான். அந்த லங்கையிலையும் இப்ப அந்த அசோக வனத்துல இருந்துருக்கா அவனா, இதானுக்கு ஜீவதி இப்பவும் ஜீவிச்சுதான் இருந்துருக்கா. ஆகையால நான் சொல்றேன், இங்கேருந்து 100 யோஜன விஸ்தீர்ணத்துல இருந்துருக்கிற லங்கைக்கு போனிருக்கா, சீதைய பார்த்துட்டு வரலாம். இத சொல்லி சொல்ற, ராவணாந்த புரே ருத்தா ராட்சசீபிகி சுரட்சிதா ஜனகசியாத்மஜாம் ராஜா தஸ்யாம் திரக்ஷத மைதிலி. அங்க போனையானாக்கா போனங்கள்னாக்கா, நீங்க ஜனகசருடைய குமாரத்தியாக இருந்திருக்கிற மைதிலிய பார்க்கலாம், சீதைய பார்க்கலாம்னு சொல்லி சொல்ற. ஓஹோ சரி, பரவாயில்ல, பெரிய ஒரு நமக்கு கஷ்டம் கிடைச்சு. தம் புன பிராபயித்வாக்க தந்தேசம் பதகேஸ்வரம் பபூஹு வானரா கிருஷ்டா பிரவிற்த்தி முபலத்தியதே. இவ பிராணனையே விட்டுணும்னு நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஒரு சின்ன ஒரு குளூ கிடைச்சதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம், உற்சாகமாக ஆயிட்டாளாம் இந்த வானரர்கள்லாம். அப்போ அந்த வானரர், இது நான் மாத்திரமில்ல என்னுடைய பிள்ளையும் அங்க பார்த்துட்டு வந்து சொன்னா, அந்த அசோக வனத்துல சீதை இருந்திருக்கான்றத சொன்னான்றதையும் சொல்லி சம்பாதி சொன்னான். உன்னுடைய வருத்தம் சொல்லு, நீ யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன. நானும் ஜட்டாயுவும் அண்ணன் தம்பிகள், நான் ஜட்டாயுக்கு அண்ணன், என் தம்பி தான், அதாவது என் தம்பி தான் ஜட்டாயு. நாங்க ரெண்டு பேரும் சூரியன் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் நாமளும் போய் பார்த்தோண்டோம். உலகம் ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்தோம், அந்த லோகம் மொத்தம் சப்தலோகத்தையும் நாம பார்த்துடணும்னு சூரியனுடைய கூடையே நாங்களும் சுத்தினோம். அப்ப சுத்தச்சே சூரியனுக்கு கோபம் வந்துடுத்து, எங்க ரெண்டு பேரையும் சுத்தரிக்க ஆரம்பிச்சான். என் தம்பி பாவம் ஜட்டாயோ, ஐயோ ரொம்ப தப்பிக்கிறதே ரொம்ப தப்பிக்கிறதே, சூரியனுடைய தாப்பம் தாங்க முடியலையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டான். அவனை ரக்ஷணம் பண்ணணும்ன்றதுக்காக என்னுடைய இறகுக்குள்ள நான் அந்த ஜட்டாயுவை ரக்ஷணம் பண்ணேன், ஆனா அந்த சூரியனுடைய தாப்பம் முழுக்க என்னுடைய இத்தையும் அப்படியே இது பண்ணிடுத்து, என்னுடைய இறகு ரெண்டு இறகையும் பொசிக்கிடுத்து. அங்கேருந்து துபில்னு கீழே விழுந்தேன். கீழே விழுந்து பார்த்து ஒரு வாரம் ஆச்சு எனக்கு கண்ணை முழிக்கிறதுக்கு. எழுந்து அப்புறமா மல்ல பார்த்தனாக்க ஒரு ஆசிரமம், ஆசீச்சாசிரமம் புண்ணியம் சுரைரபி சுபூஜிதம் ரிஷிஹி நிஷாகரோ நாமா எஸ்ன்னு உக்ரதபா பவதி. அந்த நிஷாகரகன்ற ஒரு மகரடி அந்த இடத்துல உக்ரமான தபஸ் பண்ணிருந்த, அந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன். நானு அங்க வந்து அந்த ஆசிரமத்து வாசல்ல துபில்னு கீழே விழுந்திருந்தானு. என்னுடைய ஜட்டாயு தம்பி எங்க விழுந்தான்னு தெரியாது எனக்கு, அவனு எங்கேயோ போயிட்டான்னு நான் நினைச்சிருக்கேன். சரி, எங்க இருந்தாலும் நீயே இந்த பட்சிகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு நான் அனுமதி தானம் பண்ணிட்டேன். பட்சிகளுக்கெல்லாம் அரசனாக ஜட்டாயு இருந்திருந்தான், நானா இங்க விழுந்துட்டேன். இந்த மாதிரி சமயத்துலதான் நான் உள்ள கொஞ்ச நாளைக்கு அந்த மகர்ஷிகளை பார்க்க, அந்த நிசாகரன்ற மகர்ஷியை பார்க்கறதுக்கு தேவதைகள்லாம் வந்தேன். அவெல்லாம் போன பிற்பாடு நான் உள்ள போய் அவரிடத்துல விழுந்து சேவிச்சு சொன்னேன், உன் ஆசிரமத்துக்கே புகழாக நான் வந்துட்டேன், நானு எனக்கு வேற ஒரு வழியும் இல்லை, என்னுடைய இறக்கை மொத்தம் ரெண்டு பட்சங்களும் அப்படியே பொசுங்கி போயிடுத்து, என்னால எதுவும் பண்ண முடியாத நிலையில இருக்கேன்னு சொன்ன உடனே பிராணனையே விட்டு விடலாமான்னு பாக்குறேன்னு சொல்லாச்சே. அப்போ அவர் சொன்னார், நீ இந்த இடத்துல இருந்துன்றே நீ ரொம்ப நாள் ஜீவிச்சு இருப்ப, உனக்கு கண்ணு நன்னா தெரியும், எல்லா இடத்துலயும் நடக்கிறதெல்லாம் நீ பார்ப்ப, நீ ஒரு ராம காரியத்துக்காக நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப
கொஞ்ச நாள் கழிச்சு தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர் ராமர் காட்டுக்கு வர போறேன், காட்டுக்கு வரத்தேன் சுக்ரீவனோட சக்கியம் பண்ண போறேன், சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டு தன்னுடைய மனைவியை ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட மனைவியை தேடுவதற்காக வானரர்கள் எல்லாம் வருவா, அவ வரச்சே சீதை எங்க இருக்கான்ற சமாச்சாரத்தை சொல்லி ராம காரியத்துல நீயும் உதவி புரியணும், அதுக்காக நீ பிராணனை வச்சுட்டு இங்கே இரு, அந்த வானராளுட நீ சொல்லிட்டியானாக்க சொன்ன உடனே உன்னுடைய சிறகு மீண்டும் முளைச்சு போயிடும், முளைச்சுட்டுன்னா நீ சந்தோஷமா எங்க போனோமோ அங்க போய்க்கலாம் என்பதாக அந்த மகரிஷி சொன்ன. இப்போ அந்த நாள் வந்துடுத்து, ஆகையால உங்களுக்கு உங்களுக்கும் அந்த உங்களுக்காக தான் இத்தனை நாள் நான் தரிச்சிருந்தேன், பிராணனை தரிச்சிருந்தேன், இப்போ எல்லாம் வந்துடுத்து, நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு எனக்கும் இப்ப பாரு முள்ள முள்ள பட்சி எல்லாம் முளைதான் சிறகெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுடுத்து, ரெக்க முளைக்க ஆரம்பிச்சுடுத்து புதுசா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இருக்கேன். சதிருஷ்டா சாந்தனம் பட்சி உத்கதை அருணச்சதை பிராரட மூலம் வானராச்சேதம பிரவீது நிசாகரஸ்ய ராஜரே பராக்கிரம. அந்த நிசாகரன் மகர்ஷியினுடைய அனுகிரகத்தினால சூரியனுடைய தேஜஸினாலே புசுங்கி போனதான என்னுடைய இறக்கைகள் எவ்வாறு இப்ப முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மகர்ஷியினுடைய வார்த்தை பொய்யா போல ஆகையால சொல்றேன், எனக்கு யுவாவா இருந்துருக்கச்சு என்ன பலம் வந்ததோ அந்த பலம் இப்ப வந்துடுத்து. தமிழ்வா எவ்வனே வர்த்தமானசே மமாசீதி எப் பராக்கிரமா தமிழ்வாத்யாவதாமி பலம் பௌருஷமே வச்சேன் சர்வதா கிரீதாம் யத்னா சீதாம் அதிகமிஷத. சீதை எங்கேயும் போல எதிர இருந்துருக்கிற இந்த நாம் பார்த்துருக்கிற இடத்துல இருந்து 100 யோஜன விஸ்தீர்ணத்துல இருந்துருக்கிற லங்கையில தான் சீதை இருந்துருக்கா, அவளை போய் நீங்க எல்லாரும் தேடுங்கோ, அவளை கண்டுபிடிச்சுடலாம், ராமகாரியம் சித்திச்சு போகும், அதுக்கு நீங்கெல்லாம் உறுதுணையாக இருங்கோ, நானும் என் பங்குக்கு ராமகாரியத்துல என்னுடைய பங்காக சீதை இருக்கான்றத சொல்றது இருக்க, இதுவே உங்களுக்கு பெரிய விஷயமா எடுத்து நானும் பாக்கியம் பெற்றவனாக ஆகிறேன்னு சம்பாத்தி சொல்லுவேறான். சம்பாத்தி சொல்லிட்டு பட்சம் அவருடைய இறகு முளைச்சிட்டதுனால அவர் அப்படியே பறந்து கிளம்பி போயிட்டே இருப்போ, இத பார்த்துட்டே இருந்துருக்கா இந்த வானராள் மொத்த பேரும். அத பவன சமான விக்ரமாஹ பிரதிலப்த பௌருஷா அபிஜிதம் அபிமுகாம் திசம் யயுஹு ஜனகசுதா பரிமார்கணோன்முகாம். இவா எல்லாரும் ரொம்ப அதாவது நடுவுல உற்சாகம் இழந்து நாம எங்க சீதையை தேட போறோம், தாயோபிரவேசம் இருந்து பிராணனை விட்டுள்ளான்னு நினைச்சவா, இப்ப சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தோட சீதையை நாம தேடுறதுக்கு என்ன பண்ணமோ என்ன வழி இருக்கோ அதை பார்க்கலாம். ஆகையால எல்லாரும் சமுதிரக்கரையில வந்து இந்த சீதையை தேடுறதுக்கு வழிய பார்க்கும்படியா உற்சாகத்தோட வந்து சேர்ந்தா என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த நாளைக்கு அந்த இவர்கள் ஹனுமான் இதோட கிஷ்கிந்தா காண்டம் அநேகமா முடிஞ்ச மாதிரிதான், அடுத்தது ஹனுமான ஸ்தோத்திரம் பண்ணி ஹனுமான் கிளம்புறே அதுல இருந்து இதுக்காக பாக்கிறதுக்கு சீதையை தேடுவதற்காக சமுத்திர தரணம் பண்றதுக்கு அந்த விஷயங்கள்லாம் நாளைய தினத்துல பார்க்கலாம். ஏவமேதராவிரம் ஆக்கியானம் பதிரமத்துவாஹரம் வரம் விஷ்ணு பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவாம் இந்தீ வரஸ்யாமஹேது பிரதிஷ்டிதா காலையவரிடது பர்ஜன்யாக பிருத்திவீ சசியசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாக பிராமணாத்மந்த நிர்பயாக கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.